அன்பான வணக்கம். நம்முடைய பழனிய பெண்ணவர்கள் இங்கு உரையாற்றுகிற போது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், கொஞ்சம் லேட்டா வந்தார், அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வசனம் உங்களுக்கு தெரியும், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக அவங்களை கண்ணு வச்சது உண்டு. சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் உட்கார்ந்துருக்க போது கடந்த ஆளுங்கட்சி அந்த அதிமுக அவருடைய அமைச்சரவையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அந்த அமைச்சரவை வரிசையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் நான் உன்னிப்பாக உற்று கவனிப்பதுண்டு. பெரும்பாலும் சில அமைச்சர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு, அதிமுக ஆட்சி அந்த அமைச்சர்கள் திட்டமிட்டு எங்களுக்கு கோபம் வர வேண்டும், வெறுப்பு வர வேண்டும், அதனால் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசுறது வழக்கம். ஆனால் ஒரு 4-5 பேர் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க. அரசினுடைய திட்டங்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள், சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட வேண்டிய விவகாரங்கள், அதை மட்டும் பேசி மற்ற எந்த பிரச்சனையும் உருவாக்காமல் ஒரு 5-6 அமைச்சர்கள் இருந்தாங்க. நான் இல்லைன்னு மறுக்கல. அதில் முதல் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பழனியப்பன் அவர்கள். நாங்கள் பல அமைச்சருடைய பதில் வரை வருகிற போது பாதியிலே எழுந்தும் போயிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக தரந்து அழுந்து பேசுவாங்க. பேசுனா நம்ம பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவர் வழி இல்லாமல் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டு போகிற சூழ்நிலை எங்களுக்கு பல நேரங்களில் ஏற்பட்டது உண்டு. ஆனால் பழனியப்பன் கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் பதில் சொல்கிறாருன்னா முழுமையாக இருந்து கேட்டவங்க நாங்கள். அதான் உண்மை. அவர் வந்து கட்சியில் சேர்ந்தப்போ அவரை இங்கே உங்களிடத்துல சொன்னார், பண்போடு ஜனநாயக முறைப்படி அவர் ஆற்றுகிற அந்த பணிகளை கண்டு நாங்கள் எல்லாம் வியந்தது. நான் மட்டும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி முன்னோடிகள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தொடர்ந்து இதை பேசுனது உண்டு. பல தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தோட வேண்டுகோளை ஏற்று இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். சேர்ந்தது அவர் மட்டும் இல்லை, அவரை நம்பி அவரிடத்தில் எப்படி விசுவாசமாக அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறீங்களோ அதே விசுவாசத்தோடு நாங்களும் வருகிறோம், அவரோடு சேர்ந்து பணியாற்ற நாங்களும் காத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. வந்திருக்கக்கூடிய அவரை மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து உங்களையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் வருக 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 தருமபுரி மாவட்டம் தான் அதை வீக்கி வீக்கணும். இனிமே யாரும் தருமபுரி மாவட்டத்தை வீக்கின்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆகவே அந்த மாறி இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு 9 மாவட்டத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல், அதற்கு முன்பு அந்த 9 மாவட்டம் தவிர்த்து நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய ஒரு 60%, 70% வெற்றி பெற்றோம். 9 மாவட்டங்களில் அந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அண்மையில் நடந்த 9 மாவட்டத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 99% மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கோம். அதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 99% பெற வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் கடந்த 15-20 நாட்களாக கடுமையான மழை வெள்ளம் இதை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அதற்காக ஒவ்வொரு இடங்களுக்காக எங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதோ, வெள்ளம் அதிகம் வந்து மக்களுக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கெல்லாம், அந்த மாவட்டத்துக்கெல்லாம்
நான் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேங்கிறது நீங்க செய்தித்தாள்லையும் பார்ப்பீங்க, தொலைக்காட்சியிலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி செல்லுகிற இடங்கள்லாம் மழை தண்ணி வீடுகளை சூழ்ந்து இருக்குது. அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளில் குடியிருக்கக்கூடியவர்கள் வெளியில வந்து அந்த மழையில முழங்கால் தண்ணியில் நின்றுகிட்டு எங்களை பார்த்து, எப்போதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்த்து தான் குறை சொல்லுவாங்க. ஆனால் இதுவரை நான் சுற்றி வந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சொல்றேன், இதுவரை எந்த குறையும் சொல்லலை. நீங்க வந்துட்டீங்க, எங்க நம்பிக்கை இருக்கு, நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் கேட்டோமா, நான் மட்டும் இல்லை, எம்பியாக இருந்தாலும் சரி, நம்ம கட்சியினுடைய முன்னுடைய யாராக இருந்தாலும், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்காக அந்தந்த பகுதிக்கு போகும்போது இதே நிலை தான். அதுக்கு என்ன காரணம்னா, ஆறு மாத காலத்திற்குள்ள 6 வருஷம் இருந்து என்ன செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் நம்முடைய கடக ஆட்சி செஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக பெண்கள், மகளிர், சகோதரிகள், தாய்மார்கள் ரொம்ப ஆர்வத்தோடு. இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த தண்ணீர் இறங்கி நான் நடந்து போகிறப்போ சில தாய்மார்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, இந்த தண்ணியில் நீ நடந்தால் வரணுமா, ஜாக்கிரதையாக இருக்கோம், நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்படும். இதெல்லாம் நான் ஏதாவது எட்டுக்கட்டி பேசுகிற நினச்சிக்க வேண்டாம், யாரும் நினச்சிக்க வேண்டாம். உண்மையை சத்தியமாக அண்ணா மீது ஆணையா இன்றைக்கு இது நல்லதான். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். எனவே 100%க்கு 100% நிச்சயமாக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே அதற்கு துணை நின்று பணியாற்ற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும், அவர் கேட்டார் நான் தருமபுரிக்கே வரேன்னு சொன்னேன், ஆனால் தருமபுரிக்கு வர முடியாத ஒரு சூழலை, ஏன்னா வெள்ளம் வந்த காரணத்தினால இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்க காரணத்தினால அது சென்னையில் நடத்துகிறோம், அண்ணா அறிவாலயத்தில் நடத்துகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் மட்டும் இல்லை, கலைஞர் அரங்கத்திலே நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி. ஆக அண்ணா அறிவாலயத்திற்கு, கலைஞர் அரங்கத்திற்கு இங்கே நீங்கள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய பழனியப்பர் அவர்கள் தலைமையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை பழனியப்பர் அவர்களை பற்றி மறுபடியும் சொல்லணும்னா, ஒரு ஜனநாயக மாண்போடு, அரசியல் நாகரிகத்தோடு, அவர் அமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இல்லை என்று சொன்னாலும் அப்படி பணியாற்றக்கூடியவராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆக அவர் வந்திருக்கிற காரணத்தால் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இனிமே யாரும் தருமபுரி மந்தமா இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. பழனி இப்ப வந்துட்டாரு, இனிமே அது வெற்றிதான். ஆக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.